எத்திராஜ் மகளிர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள் கல்வியலில் சிறப்பாக பெண் கல்வியில் ஆர்வமும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் அறிஞராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அதிலும் அவ்வின பெண்களின் உரிமைகளுக்காக அவர்களின் விழிப்புணர்வு பெறுவதற்காக போராடும் போராளி தமிழ் இலக்கியத்தில் பெண்கள் தமிழ் இலக்கியமும் பெண்மையும் பெண்ணிய குரல் அறிவு தலித் அறம் நீரைக் கிழிக்கும் மீன்கள் புலரும் அறத்தின் காலை போன்ற பல படைப்புகளை தந்த படைப்பு செம்மல் இவர்கள் விருதுகள் பெற்றதோடு சிறந்த எழுத்தாளர்களை சேர்வு செய்யும் குழுவிலே உறுப்பினராக இருக்கக்கூடியவர் பாடநூல் குழு உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இப்படி பல துறைகளிலும் சிறந்து பணியாற்றும் சிறந்த அறிஞர் மதுரை காண்டம் பகுதியை திறனாய்வு செய்து நமக்கு வழங்கிட அப்பெருமாட்டியை அழைக்கிறேன் தமிழ் சான்றூர் உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கம் தேர் திருவிழாவில் தொலைஞ்சி போன குழந்தை மாதிரி நான் பண்ணிக்கிறேன் காரணம் என்னென்னா அந்த தேர் திருவிழா முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து வேண்டியதை வாங்கி சாப்பிட்டு இப்படி அம்மா நினைக்கிறாங்களா அப்பா நினைக்கிறாங்களா திரும்பி பார்க்கும்போது காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை போல எல்லாவற்றையும் தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் மா நன்னன் அவர்களிடம் நான் தனியாக நின்று எதை தேடுவது எப்படி தேடுவது என்று எனக்கு தெரியவில்லை அப்படி ஒரு பயம் அச்சம் ஆனால் மிகுந்த மரியாதை இருந்தாலும் நான் இந்த சிலப்பதிகாரத்தில் வழக்குறை காதையை பற்றி பேச வேண்டும் நீங்கள் வர வேண்டுமம்மா என்று அவர் என்னிடம் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தார் எத்தராஜ் மகளிர் கல்லூரி அரங்கத்திலே ஒரு மேடையில் நான் விற்றிருந்தேன் இவருடைய குரலை கேட்டவுடன் எழுந்து ஓடி வந்தேன் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த தமிழ் சான்றோர் சபையிலே பேராசிரியர் நன்னன் அவர்கள் என்னை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார் நான் இவர் எழுதிய நூலுக்கு மதிப்புரை வழங்க வேண்டுமா என்று நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என் மனம் சிலிர்த்தது அந்த வகையில் தொண்ணூற்றி நான்கு வயதை அடைந்திருந்தாலும் கூட தமிழ் என்றும் இளமையானது என்று சொல்லுவதைப் போலவே இளமையாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையில் ஒரு பட்டியல் தந்திருக்கிறார் உண்மையிலேயே தமிழ் பேராசிரியராக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது திட்டமிடல் என்பது மிக முக்கியம் வாழ்க்கையில் அந்த திட்டமிடலை சரியாக வழிநடத்தக்கூடிய மனைவியையும் மக்களையும் பெற்றிருக்கிறார் பிசுராந்தையாரைப் போல என்ன உங்களுக்கு மூப்பு நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல அரசன் இன்று இல்லை அதனால் நாம் கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது அதை நினச்சி பார்க்கும்போது ஏன்னா இங்கே அதை வேறு நான் பேசணும் அரசனுக்கும் கண்ணகிக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த வாதம் மிக அற்புதமான வாதம் அதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நெறியாளுகை ஒரு நிகழ்ச்சியை நாம் எப்படி நடத்த வேண்டும் ஏறத்தாழ மூன்று மாதத்திற்கு முன்பாக எங்களிடம் அனுமதி கேட்டிருந்தார்கள் இந்த நிகழ்வில் இவ்வளவு தமிழ் சான்றோர்கள் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய மரியாதை மட்டுமல்ல தமிழ் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய காதல் என்பதையும் நான் உணர்ந்து பார்க்கிறேன் மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொன்னார்கள் இல்லை இல்லை மெல்ல இனிமேல் இனியும் வேகமாக தமிழ் வளரும் என்பதற்கான ஒரு அச்சரம் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது ஒரு விதை இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஏறத்தாழ இருபத்தெட்டு நாடுகளுக்கு மேலாக தமிழினுடைய தொன்மை தமிழினுடைய பாரம்பரியம் தமிழினுடைய பண்பாடு தமிழினுடைய பழக்க வழக்கங்கள் மிக வேகமாக ஆய்வு செய்யப்பட்டு ஒரு ஐயை என்ற ஒரு மகளிர் குழுமம் மூலமாக தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு சில பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் மத்தியில் நானும் இருக்கிறேன் அந்த வகையில் ஐயா இந்த நூல் இந்த ஐஐ குழுவின் மூலமாக உலக அரங்கத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய பணியை நான் இந்த இடத்தில் மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மிக அற்புதமான ஒரு நூல் எனக்கு படித்து பார்த்தபொழுது அவர் ரொம்ப சொன்னார் ஒரு புத்தகம் அலமாரியில் இருக்க வேண்டுமா அல்லது அடுப்படியில் இருக்க வேண்டுமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அலமாரியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை தேடி படித்துக்கொள்க கொள்க அப்படின்னு நாம் சொன்னோன்னு சொன்னால் குழந்தைங்க போய் அப்படி தேடுவாங்க இன்றைக்கி புத்தகத்தை தேடுறாங்களோ இல்லையோ செல்லை தேடிட்டுருக்காங்க எல்லாருக்கும் ஸ்பாண்டிலிட்டிஸ் வந்தாச்சு ஏன் கழுத்து கீழேயே இருக்குது முன்னால் பார்க்க முன்னால் இருக்கக்கூடிய பெரியவங்களை தெரியல முன்னால் இருக்கக்கூடிய இளையவங்களை தெரியல முன்னால் இருக்கக்கூடிய காதலி கூட தெரிய மாட்டேங்குது இப்போல்லாம் செல்லிலேயே நம்ம உட்காந்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நல்ல புத்தகங்களை தேடி எடு அப்படின்னு சொல்லி நாம் அலமாரியை திறந்து விட்டோன்னு சொன்னால் புத பொத எல்லா புத்தகமும் கீழே விழும் அப்படி விழும்போது பிள்ளைகள் அதை எடுக்க பயந்து ஐயோ எல்லா புத்தகத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டோமே என்ன செய்கிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது யார் அந்த புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவங்க அந்த இடத்துல போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ வந்து பார்க்குறாரே எல்லா புத்தகத்தையும் தள்ளி விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி பிள்ளைகள் பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் தேடுற இடத்துல அந்த புத்தகம் இல்லை எங்கே இருக்குது வா நான் எடுத்து தரேன் அப்படி தனியாக சில நூல்களை தேர்வு செய்து வைத்திருப்போம் அந்த நூலிலிருந்து ஒரு நூலை எடுத்து அந்த குழந்தைகளிடம் வாசிக்க கொடுக்கக்கூடிய தந்தை அல்லது ஆசிரியர் அல்லது அம்மா அல்லது படிக்கக்கூடிய பலர் இருப்பார்கள் அப்படி தனித்துவமாக பட்டியலிட்டு வைத்திருக்கக்கூடிய நூல்களிலே ஒரு நூலாகத்தான் நான் இந்த சிலப்பதிகாரம் ஆறு அடுக்கு நூலை நான் பார்க்கிறேன் மிக அற்புதமான ஒரு ஆறு அடுக்கு அது என்ன ஆறு அடுக்கு எதனால் அவர் இந்த ஆறு அடுக்கை சொல்லியிருக்கிறார் முழு பாட்டும் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் எவ்வாறு எழுதியிருக்கிறாரோ அந்த பாடல் அந்த சீர்வரிசையோடு அப்படியே மூன்றாக முழுவதுமாக தந்திருக்கிறார் முழு பாட்டு என்று வருகிறது அந்த பாட்டின் பகுதி முழு காதையும் பகுதி பகுதியாக பிரித்து தரக்கூடிய ஒரு பகுதியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது பகுதி பகுதியாக பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்தில் சில சொற்களுக்கு பொருள் தருகிறார் உதாரணமாக இங்கே காடுகான் காதையில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை காடுகான் காதைக்கு முன்னால் சாத்து என்ற ஒரு சொல் வருகிறது சாத்து என்று சொன்னால் வணிகர்கள் குழுவாக சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் சாத்து என்று சொல்லுவார்கள் வணிக சாத்து என்று அந்த சாத்து என்ற சொல்லுக்கே அவர் பொருள் தருகிறார் அப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த விளக்கத்தை தரக்கூடியவர் பொழிப்புறையாக அதனுடைய முழு நூல் முழு காதையையும் எளிய உரைநடையில் நமக்கு வந்து ஒரு நூலை படிக்கிறதுங்கிறது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் அல்ல இன்றைக்கு அவர் சொன்னதை போல தமிழ் பேராசிரியர்கள் மட்டும் அல்ல தமிழ் படிக்க வரக்கூடிய மாணவர்கள் கூட ஒரு மூல நூலை பிரித்து படித்து தெரிய பிரித்து படிக்க தெரியாமல் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள்லாம் கொஞ்சம் அதில் பயிற்சி கொடுக்குறோம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னுடைய மாணவர்கள் மணிமேகலை முழுவதுமாக பிரித்து படித்து அவர்களே பொருள் சொல்ல வேண்டும் நான் வேடிக்கை பார்ப்பேன் நீங்கள் தான் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன் மேற்கொண்டு வரக்கூடிய பகுதிகளை மட்டும்தான் நான் வந்து அதில் எடுத்து தொகுத்து கொடுப்போம் அந்த மாதிரி எளிய உரைநடையால் பொருள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தன்மை பேராசிரியர் நன்னனுக்கு மட்டுமே சாத்தியம் என்று நான் நினைக்கிறேன் அது மாத்திரமல்ல அந்த நூலை முதன் முதலில் யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு தூண்டுதலை இந்த எளிய முறையில் சீர்பிரித்து சந்தி பிரித்து அவர் தந்திருக்கக்கூடிய அந்த பகுதி உண்மையிலேயே பயன்படும் என்று நாம் அழுத்தமாக சொல்லலாம் அதோட கூட இதை மிக வேகமாக படிக்கணும் காலையில் கண்ணகியினுடைய அந்த உரை பகுதியில் வழக்காடு காதை எடுத்து படிச்சிட்ருந்தேன் என்ன காரணம் அப்படின்னா அவர் சொல்கிறார் இந்த மூ நூல் முழுவதுமாக எழுதி முடித்த பிறகு சில காதைகளை மட்டும் இந்த வழக்குறை காதை காணல் வரி கா பகுதி காதை மட்டும் சில அறிஞர்களிடம் நான் கொடுத்தேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்று நான் அறிந்து கொள்ள விரும்பி அதை அனுப்பியிருந்தேன் சொல்கிறார் எல்லாரும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் கூட பேராசிரியர் தமிழ்ச்செல்வி சொன்னதை போல இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்க செய்தியை அவர் சொல் சொல்லிக்காட்டியிருக்கிறார் ஆனால் என்ன அதில் ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலப்பதிகாரம் என்று சொன்னாலே அரங்கேற்று காதை வருகிறதோ இல்லையோ வழக்காடு காதை எல்லாருக்குமே வந்துடும் இப்போ இந்த வழக்காடு காதை எதை சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா நான் எல்லோரும் இந்த சிலப்பதிகாரத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆறு அடுக்கு முறையை தந்திருக்கிறேன் ஆனால் நான் செய்திருப்பது ஒரே ஒரு பணிதான் ஆனால் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னா பண்டிதர்கள் ஆய்வாளர்கள் அதற்கு மேலாக சென்று ஆய்வை நிகழ்த்த வேண்டும் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹெர்மனாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருள் கோழியல் காலம் தோறும் ஒரு மூல நூலுக்கு புதிது புதிதாக பொருள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் மேலை இலக்கிய திறனாய்வு மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நீங்கள் நான் செய்த பணியோடு நின்றுவிடாமல் மேற்கொண்டு திறனாய்வு செய்க என்று அவர் சொல்லுகிறார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழக்காடு காதை இந்த சிலப்பதிகாரத்தினுடைய மதுரை காண்டம் முழுவதுமாக நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் கண்ணகியை ஒரு தமிழ் சமூக குடும்பத்தினுடைய மதி மதிப்பீடு உள்ளடக்கிய ஒரு குறியீடாக நாம் பார்க்கிறோம் புகார் காண்டத்தை பொறுத்தவரையிலே கண்ணகி என்பவள் ஒரு பலவீனமான குறியீடு ஆனால் மதுரை காண்டத்தை பொறுத்தவரையில் கண்ணகி என்பவள் மிக பலவீனத்தை பலமாக மாற்றிய ஒரு அற்புதமான குறியீடு அதை எங்கே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த வழக்காடு கதையில்தான் பார்க்க முடிகிறது அவர் மிக அழகாக விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு கண்ணகியை சிலப்பதிகாரத்தை பேச வேண்டிய தேவை என்ன என்று என்பதையும் நாம் இந்த சபையில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமண பௌத்தம் வழங்கிய அத்தனை அறங்களும் பெண்ணை நோக்கித்தான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன அது ரெண்டாம் நூற்றாண்டில் வந்த சிலப்பதிகாரமாக மணிமேகலையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு வரையிலே பெண்ணுக்கு தான் நாம் இலக்கணம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் பெண்ணுக்கு தான் கட்டுப்பாடு வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த அறங்களை எல்லாம் தாங்கிய ஒரு பெண்ணாகத்தான் கண்ணகி படைக்கப்பட்டிருக்கிறாள் ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் உயர்ந்தோர் ஏத்தும் உரைசால் பத்தினி என்று ஒரு பக்கம் சொன்னாலும் கூட மாதரார் தொழுது ஏற்ற வயங்கிய பெருங்குணத்து காதலாளாக இருந்தபோதும் கூட தேராமண்ணா செப்போது உடையேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் ஒரு பெண் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி சொன்னதைப் போல தன்னிலை பெற்றவளாக சப்ஜெக்டிவிட்டி ஹோல்டர்னு சொல்லுவோம் ஒரு நிறை மாந்தராக தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பை பெற்ற ஒரு பெண்ணாக தனித்துவமான ஒரு பெண்ணாக அநீதி இழைக்கப்படும் பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக அநீதியை நீதியாக மாற்ற வேண்டிய ஒரு கடமை அவளுக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக நாம் பார்க்க வேண்டிய தேவையை இந்த கண்ணகி கதாபாத்திரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த ம மதுரை காண்டத்திலே காடுகான் காதை தொடங்கி ஒரு பதிமூன்று காதை இருந்தாலும் அவர் எங்கேயுமே வந்து பெசகல அதாவது இயற்றமல் இருக்கக்கூடிய வெண்பா அகவர்பா கலிபாவையும் சொல்கிறாரு இசைத்தமிழ் இருக்கக்கூடிய ஆற்று வரி ஊசல் வரி கந்துக வரியை பற்றியும் பேசுகிறாரு நாடகத்தமிழாக இந்த உரைப்பாட்டை பற்றியும் எடுத்து சொல்கிறார் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தமிழ் புலவருக்கே உரிய தமிழ் சான்றோருக்கே உரிய அத்தனை விஷயங்களை உள்ளடக்கி அவருடைய பார்வை அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நான் மணிமேகலையை படித்த பொழுது நான் மணிமேகலையில் இரண்டு ஆண்டுகள் சிறப்பு ஆய்வு செய்து செமொழி நிறுவனத்திற்கு ஆய்வு வழங்கியிருக்கிறேன் அப்படி நான் பார்த்த பொழுது உவேசா இந்த மூல நூல் மணிமேகலை குறித்த மூல நூலை தேடி சென்று அவர் எங்கெல்லாம் பெற்றாரோ அதை அவர்கள் சரியாக எல்லா இடத்திலும் பதிவு செய்திருக்கிறார் அதே போல இந்த சிலப்பதிகாரம் யார் யாரிடமிருந்தெல்லாம் அவர் பெற்றாரோ அதை சொல்லுவதிலே ஒரு நேர்மை இருந்திருக்கிறது தமிழ் நேர்மைக்கு உரியது என்பதை நான் இவர் மூலமாகவும் அழுத்தமாக புரிந்து கொண்டேன் அந்த வகையில் இந்த ஒரு பெரும் முயற்சி ஆர்வம் சில நேரம் நல்லா எழுதணும்னு நினைப்பேன் எழுத முடியாது இருக்கு தூக்கி போட்டு உட்காந்துட்ருப்பேன் ஆனால் இந்த புத்தகத்தை தொடும்பொழுது அப்படி தொட முடியல ஏறத்தாழ மூன்று மணி நேரம் அரும்பத உரையாசிரியருடைய வரலாறு இவர் எழுதியிருக்கக்கூடிய புற வரலாறு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு காண்டத்திற்கான வரலாறு கதாபாத்திரங்கள் பின்னால் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையெல்லாம் நிதானமாக படிக்கிற ஒரு சூழலை நான் மிகுந்த மனம் திறந்து ஒத்துக்கொள்ளுகிறேன் நிதானமாக ஆழமாக இந்த புத்தகத்தை தான் நான் படித்திருக்கிறேன் வேறு எல்லா புத்தகமே கொஞ்சம் வேகமாக படிப்பேன் ஆனால் இவரை அவ்வளவு வேகமாக கடந்து செல்ல முடியவில்லை எளினி பதிப்பகமாக இருக்கட்டும் அல்லது ஏகம் பதிப்பகமாக இருக்கட்டும் மிக அற்புதமாக இந்த வேலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி சொன்னதைப் போலவே கலை செல்விக்கு ஒரு தனி முனைவர் பட்டமே கொடுக்கணும் நாம் என்னென்னா நாங்கள் இந்த முனைவர் பட்டம் எம்ஃபில் பட்டத்துக்கு வர எழுத்து பிழையை திருத்த சொல்லி 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 போராடிட்டுருப்போம் இலக்கணத்தோடு சொல்லி கொடுத்தாலும் மறந்து போயிடுவாங்க ஆனால் நான் தேடினேன் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இந்த நூலில் அச்சுப்பிழை அல்லது எழுத்து பிழை இருக்குதா அப்படின்னு பார்த்தேன் உண்மையிலே பார்த்தேன் ஆனால் இல்லை அதற்காக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இப்போ சிலப்பதிகாரத்தினுடைய கதை நமக்கு வந்து கொஞ்சம் நினைவுபடுத்திக்க வேண்டி இருக்குது கண்ணகி வழிபாடு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு திராவிட தொன்மமாக கண்ணகியை நாம் பார்க்கிறோம் எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு குரல் ஒரு எதிர்குரல் ஒரு கலக குரலை முதன் முதலாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு இலக்கிய பிரதியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெண் கண்ணகியாக இருக்கிறாள் இந்த கண்ணகி கதை கேரளத்திலே கண்ணகி வழிபாடு நமக்கு இருக்கிறது ஈழத்திலே கண்ணகி வழிபாடு நமக்கு இருக்கிறது வாழ்க்கையே ஒரு கலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி என்று நற்றினையில் ஒரு பாட்டு வரும் அப்போ ஒரு பெண் தனக்கு எதிராக பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஒரு சமூகம் தன்னை நிராகரிக்கும் பொழுது தன்னை காத்து கொள்ள வேண்டும் அப்படி காத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தான் ஏதாவது இந்த சமூகத்திற்கு சொல்லித்தர வேண்டும் என்ற அடிப்படையிலே கோவலன் மதுரையில் கொலைக்களப்பட்ட பிறகு நீதி கேட்டு பாண்டிய மன்னனிடம் செல்லக்கூடிய அந்த பெண் உங்களுக்கெல்லாம் அந்த வாதமெல்லாம் தெரியும் அதுக்குள்ளே போல் நேரம் கருதி நான் சுருக்கிக்கிறேன் எல்லா விதத்திலும் அவள் தன்னுடைய வாதத்தை பதிவு செய்து மன்னனும் இறந்து போக மன்னனுடைய மனைவும் இறந்து போக இந்த ஊர் எரிவுண்டு சாகனோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தன் இடது முலை திருகி எறிந்தாள் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது ஆகந்த எங் இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் கர்ண பரம்பரை வரலாற்றை கதை பொருளாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதைதான் இந்த கண்ணகி கதை என்று எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார் தோமுசி சொல்கிறாரு வழக்கில் இருந்து வந்த பழம் கதையே கண்ணகி கதை அப்படின்னு சொல்கிறார் ஈழத்திலே மிக அற்புதமான திறனாய்வாளர் கா சிவத்தம்பி அவர்கள் பௌராணிக கதை இது ஒரு தொன்மக் கதை அப்படின்னு சொல்கிறார் பத்தினை கடவுள் வழிபாட்டோடு இணைத்து ஒரு பேர் இதிகாசம் என்று பாண்டூரங்கன் சொல்கிறார் இப்படிப்பட்ட கர்ண பரம்பரை கதையாக இருக்கட்டும் பழங்கதையாக இருக்கட்டும் பௌராணிக கதையாக இருக்கட்டும் தொன்மக் கதையாக இருக்கட்டும் இதிகாச கதையாக இருக்கட்டும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு பேராசிரியர் நன்னன் அவர்கள் இந்த வழக்குறை காதையின் மூலமாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொருள் இருக்குது பாருங்கள் அதுதான் முத்தாய்ப்பு அதுதான் முத்தாய்ப்பு ஏன்னா இந்த மூல கதையை நாம் புரிஞ்சிக்கிறதுக்காக முழு பாட்டு பாட்டினுடைய பகுதி உரைப்பாட்டு பொழிப்பு அருண் சொற்பொருள் விளக்கம் என ஆறு அடுக்குகளை கொடுத்து மேலும் மேலும் நீங்கள் ஆய்விற்கு உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த தமிழுக்கு புதிது புதிதாக வரக்கூடிய சிந்தனை திறம் இப்படிப்பட்ட பேராசிரியரிடமிருந்து தான் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தான் இந்த சிலப்பதிகாரம் ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லை இந்த கதைக்கு பின்னால ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு கதையும் இருக்குது அது என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிதாங்கூர் சபையிலே மிகப்பெரிய ஒரு வரலாறு தோல் சிலை போராட்டம் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் பெண்கள் மார்புக்கு வரி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படி வரி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் நங்கேலி என்ற ஒரு பெண்மணி என்னால் கொடுக்க முடியாது என் மார்பை வேண்டுமானால் நான் அறுத்து வைக்கிறேன் எடுத்து செல் என்று சொல்லி அறுத்து கொடுத்த ஒரு வரலாறு இருக்கிறது இதற்கு யார் காரணம் கண்ணகிதான் காரணம் அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய போராளி பெண்கள் தாங்கள் போரில் வென்ற பிறகு அல்லது தோற்றுப்போன பிறகு அவர்கள் தங்களுடைய மார்பை அறுத்து படையிலிடுகிறார்கள் கிறிஸ்தவ இலக்கியத்திலேயே ஒரு பெண் பெயர் மறந்திருக்கிறது அவளும் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு மார்பை அறுத்து கொடுத்த ஒரு தேவதையாக போற்றப்பட்டு கொண்டிருக்கிறாள் இப்படி இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது நாச்சியார் திருமொழியில் கூட கொங்கை அர்த்த என்ற ஒரு சொல் வருகிறது அப்போ இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு சமூகம் பெண்ணை மதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நாடு விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியாது ஆகவே விடுதலை பெற வேண்டும் குடும்பம் சுமூகமாக இருக்க வேண்டும் குடும்பம் மதிப்பெற வேண்டும் என்று சொன்னால் பெண் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கான பின்னணியாகத்தான் இந்த முலையிறுத்த கதை இருக்கிறது என்ற வகையிலே இந்த சிலப்பதிகாரம் முழுவதுமாக நீங்கள் உள்ளே சென்றாலும் கூட குறிப்பாக மதுரை காண்டம் ஒரு சமூகத்தினுடைய மீட்சிக்காக மீளுருவாக்கம் செய்வதற்கான ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மல்லிகா அவர்களே முப்பத்தேழு ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக வெற்றி பயணம் இலக்கிய உலகிலும் இணையான பயணம் கம்பனையும் பாரதியும் தான் சுவைத்ததோடு படிப்போரையும் அல்லது கேட்போரையும் பரவசப்படுத்தும் திறமையாளர் எல்லோரும் சட்ட அழிவு பெற வேண்டும் மன வளத்தை பெருக்கிட வேண்டும் என்று பல நூல்களை எழுதியும் தொலைக்காட்சி வாயிலாகவும் இலக்கிய கூட்டங்களிலும் பேசியும் பெருவாழ்வு வாழும் இவரது எளிமைதான் என்னை வியக்க வைக்கிறது தமது மகனின் திருமணத்தின் போது இப்போது அவர் எந்த தோற்றத்தில் இருக்கிறாரோ அப்படித்தான் இருந்தார் வந்திருந்த அவ்வளவு பேரும் மிகவும் ஒரு பளபளப்பாக இருக்கும்போது ஆடைகளை அணிந்து கொண்டு வந்திருந்த போது அவர் இதே எளிமையுடன் இருந்தார் எங்கள் குடும்பத்துடன் அன்பும் பாசமும் கொண்டு பழகும் இப்பண்பாளர் வழக்கறிஞர் த ராமலிங்கம் அவர்கள் சிலப்பதிகாரத்தின் இறுதி காண்டம் காண்ட பகுதியை திறவுரையாற்றிட இருக்கிறார்கள் ஐயா நன்னனவர்களே நன்னன்குடியைச் சேர்ந்த பெருமக்களே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே பேரன்பு கொண்டோரே பெரியோரே பெற்ற தாய்மாரே நல்லிளம் சிங்கங்கள் வணக்கம் என்னுடைய பள்ளி மாணவனாக இருந்த அந்த பருவத்திலே ஐயாவை நான் முதலில் பார்த்தேன் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு பரிசு வழங்குவதற்காக வந்திருந்தார்கள் அன்று தொடங்கி இன்று வரை அவர் என் மீது காட்டும் பரிவு அன்பு இது எனக்கு அதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறேனா என்கிற எண்ணத்தை தந்து கொண்டே இருக்கும் இந்த நூல் வெளிவர இருக்கிறது என்பதை ஏறத்தாழ ஒரு ஆறு திங்களுக்கு முன்னாலேயே கூட தெரிவித்து வர வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொண்டார்கள் இது ஒரு பெரும் பேரு என்று நான் நினைக்கிறேன் ஐயாவுக்கு என்னுடைய நன்றி வஞ்சிக்காண்டம் பற்றிய திற உரை எனக்கு இந்த உரைக்கு போவதற்கு முன்னால் இந்த சிலம்பு நாட்டியம் நிகழ்த்தி காட்டிய அந்த ஏழு சகோதரிகளை அதை உருவாக்கம் செய்த சகோதரி அவர்கள் அன்பு சகோதரர் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கங்களும் பாராட்டுகளும் மிக 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 அழகாக நேர்த்தியாக அந்த நடனம் அமைந்திருந்தது பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது அடுத்ததாக இந்த நூல் தொடர்பாக எனக்கு இருந்த ஒரு பெரு ஐயம் இதை ஐயா எப்படி படைத்தார் என்று நான் அதனால்தான் அவருடைய திருமகளாரையும் அழைத்து கேட்டேன் உரைப்பாட்டு தொடங்கி விளக்கம் வரை அனைத்தையும் அவர் தனது கரங்களாலேயே எழுதியிருக்கிறார் என்கிற செய்தி எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது அப்போ இவ்வளவு எத்தனை நூல்கள் படைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கைப்பட எழுதுகிறார்கள் என்கிற செய்தியே இளைஞர்களுக்கு ஒரு செய்தி இன்று கணினி யுகத்திலேயே எழுதுவது மறந்து போய் எல்லாமே பட் அந்த இருக்கக்கூடிய கையில் வைத்திருக்கிறார்களே செல்பேசி அதிலே கூட அதிலே வேகமாக அச்சடிப்பது என்பதுதான் பழகி இருக்கிறதே தவிர கையிலே எழுதுவது என்பது இன்னும் கொஞ்ச நாளில் கையொப்பம் போடுவதற்கு கூட கணினியை நாடி விடுவார்கள் போல என்கிற நிலையில் இதை எழுதியிருக்கிறீர்கள் என்பதே பெரிய வியப்பாக இருக்கிறது என்னுடைய அன்பு சகோதரிகள் உரையாற்றிய இருவருமே ரொம்ப அழகாக இந்த ஆறடுக்கு பதிப்பு என்பதற்கான விளக்கத்தை உங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான் அதற்குள் போக விரும்பவில்லை இரண்டு அடுக்குகள் எனக்கு வியப்பை தந்தன அதை மட்டும்தான் பதிவு செய்ய போகிறேன் ஒன்று அந்த பாட்டு முழுவதையும் ஒன்றிலே தந்துவிட்டு பின்பு பாட்டினுடைய பகுதியை தந்துவிட்டு உரைப்பாட்டு என்று ஒன்று தந்திருக்கிறார் அல்லவா ஒரு பாமரனுக்கும் இந்த இலக்கியம் போய் சேர வேண்டும் என்கிற நோக்கம் என்பது அந்த உரைப்பாட்டிலேயே கூட முடிந்து விடுகிறது என்று சொல்லலாம் இந்த சந்தி பிடி பிரித்து போடுவது என்பது நீங்கள் ஒட்டக்கூத்தம் பாட்டு ஒன்று உண்டு விக்கா உக்கா வித்தா போ வித்தா விட்டா நட்டா சுட்டு புக்கார்னு அந்த சந்தி பிரித்து சொன்னால் தவிர பொருள் விளங்காது ஏன்னா அதை புரிய வைப்பதற்காக மேடையிலே ஒரு உதாரணம் சொல்வது உண்டு சாப்பாடு போடப்படும் என்பதை எழுதி ஒரு பலகை கொடுத்தால் அந்த பலகையை திருப்பி எழுதினவன் சாப்பா என்று எழுதி டூவை கீழே கொண்டு வந்து டூ இப்போ என்று எழுதி மறுவன் டாவை கீழே கொண்டு வந்து படித்தால் சாப்பா டுப்போ டப்ப டும் என்று படிப்பதைப் போல் அந்த இணைத்து எழுதுவதிலே பல சிக்கல்கள் உண்டு சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையிலே அது செய்யுள் மகாகவி பாரதியை பதிவு செய்திருப்பதைப் போல அப்படியே படித்தால் எளிதாக உரை விளங்கி கொள்ளுவது சிரமம்தான் இன்றைக்கு தமிழாசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை துறையிலே இருந்த பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிற பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் அதை சொல்லக்கூடாது ஏன்னா நான் வேறு துறையை சார்ந்தவன் ஆனால் நடந்த ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன் என்னிடம் ஒரு தமிழாசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு பேச்சாளர் சொன்ன செய்தி ஒரு புதிதாக வேலைக்கு சேர்ந்த தமிழாசிரியர் ஒரு இளைஞன் உங்களை தலைமை ஆசிரியர் பார்க்க வேண்டும் என்று சொல் நினைக்கிறார் எனவே தாங்கள் வர வேண்டும் என்று இப்படி ஒரு குறிப்பை ஒரு தாளிலே எழுதி இவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அதிலே ஏறத்தாழ ஏழு எட்டு ஒற்றுப்பிழைகள் இருந்தன இப்போ சிக்கல் அது அல்ல இவர் மூத்த தமிழாசிரியர் என்பதனால் அதையெல்லாம் சிவப்பு மையிலே குறித்து அடுத்த முறை அவரை பார்க்குறப்ப பாருங்கள் நீங்கள் எழுதின நான்கைந்து வரிகளிலே இத்தனை ஒற்றுப்பிழைகள் இருக்கின்றனன்னு சொன்னவுடன் அவர் என்ன அதற்கு பதில் சொன்னார் என்பது தான் முக்கியம் என்ன சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல நானே சொல்லிடுறேன் நான் இதை எழுதி கொடுத்தது தப்பு ஆள்கிட்ட சொல்லிவிட்டிருக்கணும்னு சொன்னார் அப்போ அந்த சிக்கல்களில் அந்த ஒற்றுப்பிழை என்பதெல்லாம் இருக்கக்கூடிய நிலைகளிலே செய்யுளாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை உரைப்பாட்டு என்று பிரித்து பிரித்து அவர்கள் கொடுத்திருப்பதை முறை அல்லது இருமுறை படித்தாலே பொருள் விளங்கிவிடுகிறது அதுதான் இந்த நூலினுடைய முதற் சிறப்பு இரண்டாவது நம்முடைய மரியாதைக்குரிய அம்மையார் தமிழ்ச்செல்வி அவர்களும் அம்மையார் அரங்கமல்லிகா அவர்கள் சொன்னதைப் போல விளக்கம் என்பதிலே தான் ஐயாவுடைய முத்திரை இருக்கிற அந்த விளக்கத்திலே அவருடைய சிந்தனை ஓட்டத்தை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ நான் ஒன்றிரண்டு இடங்களை தொட்டுக்கா எனக்கு வந்து வஞ்சிக்காண்டம் வஞ்சிக்காண்டம் என்பது நிறைவு காண்டம் கண்ணகி மதுரையை எரித்து பின்பு சேர நாட்டிலே நுழையக்கூடிய இடத்திலே இருந்து காண்டம் தொடங்குகிறது எனவே இப்போது நான் சொல்லக்கூடிய நிலைகளிலே முன்னால் நடந்த எந்த செய்திகளும் வராது இவள் சேர நாட்டிலே நுழைந்து நடக்கிறது நடந்தவுடன் என்ன என்பதுதான் இவள் நுழைகிறாள் ஒரு வேங்கை மரத்தினுடைய கீழே நிற்கிறாள் ஒரு முலை இழந்தவளாக நிற்கிறாள் இதை மலைவாழ் மக்கள் பார்க்கிறார்கள் இது காட்சி மலைவாழ் மக்கள் வந்து அவளிடம் கேட்டார்களாம் அதை போகிற போக்கிலே கண்ணகியினுடைய குண நலனை இளங்கோடிகள் கொண்டு போகிறார் மலைவேங்கை நறுநிழலில் உடல் நடுங்க முலையிழந்து வந்து நின்றீர் யாவீர் நீர் என கேட்க முனியாதே என்கிற சொல் வருகிற யாரோ வந்து அம்மா யார் நீங்கள் வள்ளிக்குரத்தியைப் போல வந்து நிற்கிறீர்கள் அதிலேயும் ஒரு குறிப்பு என்ன என்றால் அது மலை ஐயா ஒரு இடத்திலே விளக்கு உரையில் எழுதுகிறார்கள் எல்லா இடத்திலும் வள்ளி குறிப்பிடப்படுகிறாளே தவிர தெய்வ யானை அல்ல என்றும் எழுதுகிறார் யார் என்றவுடன் கொஞ்சம் கூட சினம் கொள்ளாமல் தான் யார் என்பதை கண்ணகி சொல்லுகிறாள் தான் வந்தேன் கணவனை இழந்தேன் என்று சொல்லி முடிக்கக்கூடிய நிலையிலே வானகத்திலே இருந்து கோவலன் வந்து தேவர்கள் கண்ணகியை எடுத்துக்கொண்டு மேலே பறந்தார்கள் என்கிற செய்தி கண்ணகி வந்த காட்சி அத்துடன் முடிகிறது இப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெய்வம் கொள்ளுமின் சிறு என்று பாடியதாக இளங்கோடிகள் எழுதி கொண்டு போகிறார் தொண்டகம் தொடுமின் சிறுபறை தொடுமின் கோடுவாய் வைமின் கொடுமணி இயக்குமின் குறிஞ்சி பாடுமின் நரும்புகை இடுமின் பூப்பலி செய்மின் காப்புக்கடை நிருமின் பரவலும் பரவுமின் விரைவு மலர் தூவிமின் ஒருமுலை இழந்த நங்கைக்கு பெருமலை துஞ்சாது வளம் சுரக்கவே என்பது செய்யுள் கண்ணகி என்பவள் தெய்வமாக இருக்கிறாள் அந்த தெய்வமாக இருக்கிறவளுக்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்யுங்கள் என்றொரு பட்டியல் அவர்கள் பேசுவதாக இளங்கோடிகள் எழுதுகிறார் பூ தூவுங்கள் காப்பு கட்டுங்கள் அவர்களுக்கு பறையடித்து ஒலி எழுப்புங்கள் என்று எழுதி கொண்டு போவதை இப்போது விளக்கத்திலே இந்த நூல் எப்படி பதிவு செய்கிறது என்றால் கண்ணகியை எடுத்த எடுப்பில் பெருந்தெய்வம் என்று தொழுதல் காண்க இது விளக்கத்திலே முதல் நம்ம நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று நடந்தால் அதான் தெய்வம்னு நம்மால் இன்னைக்கு கும்பிடலப்பா கண்ணகியை பார்த்தன்னக்கே ஆரம்பிச்சிட்டான் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறாரோ என்று எனக்கு தோன்றியது அவளை தாம் கண்ட இடத்திலேயே கோயில் எழுப்பல் காண்க கண்ணகிக்கு கோயில் எழுப்புகிறார்கள் இதை சொல்லிவிட்டு எழுதுகிறார் இவ்வளவு செய்யுங்கள் என்று சொன்னவர்கள் சூடம் கொளுத்துமின் எண்ணாமை காண தவறற்க அதாவது இவ்வளோ சொல்கிறாங்களே தவிர அவளுக்கு ஒரு கற்பூரத்தை கொளுத்துங்கன்னு சொல்லவில்லை என்பதை குறித்து கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு சொல் சொல்கிறார் கற்பூரம் நீராஞ்சனம் சமர்ப்பியாமி என அன்று மந்திரம் ஓதப்படவில்லை அப்போ இந்த விளக்கத்திலே ஐயா எதை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று கேட்டால் அந்த சூழலை விளக் விளக்கி உரைப்பாட்டிலே அதற்கான விளக்கத்தை சொல்லி தான் என்ன நினைக்கிறோம் என்பதை அவர் எழுதுகிறார் கண்ணகியை வாழ்த்தி பாடுவோம் என்று அந்த மலைவாழ் மக்கள் பேசுகிறார்கள் பாடுகம் வா வாழி தோழி யாம் பாடுகம் கோமுறை நீங்க கொடிமாட கூடலை தீமுறை செய்தாளை ஏத்தி நாம் பாடுகம் தீமுறை செய்தாளை ஏத்தி நாம் பாடுகம் மாமலை வெற்பன் மன அணி வேண்டுதுமே என்பது அந்த செய்யுள் கோமுறை நீங்கிய கூடல் மதுரை ஆளக்கூடியவன் கொடுங்கோலனாக மாறிய பின்னால் அவனுடைய ஆட்சி அழிக்கப்பட்டு தீ வைத்து கொளுத்தினால் அதை செய்பவள் யாரோ அவள் வணங்கப்பட வேண்டியவள் என்பதை விளக்கமாக ஐயா சொல்லுகிறாள் இது அன்னைக்கும் பொருந்தது இன்றைக்கும் பொருந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அதில் என்ன ஒரு சொல் சொல்கிறார் கடைசியிலே இவர்கள் எப்படி முடிக்கிறார்கள் மாமலை வெப்பன் மன அணி வேண்டதுமே இவளை நல்லா வணங்கிட்டு இறைவன்கிட்ட போனால் நமக்கு நினைச்சபடி திருமணம் நடக்கும் என்று அவர்கள் சொல்லுவதாக அந்த செய்யுள் முடிகிறது ஐயா எழுதுகிறார் இறுதியில் தெய்வத்திடம் தம் நலம் நாடும் வேண்டுகோளையும் கூறியதை நோக்குங்கள் என்ன நடந்தாலும் கடைசியில் அதுக்கு தன்னை தனக்கு என்ன வேணுன்றதும் கேட்குற பழக்கமும் அன்னையிலேருந்தே இருக்குது என்று சொல்லுவதை போல சேரமன்னனை காண மக்கள் வருகிறார்கள் மலைவாழ் மக்கள் சேரமன்னனை காண வந்தவர்கள் என்னவெல்லாம் கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு பட்டியலை இளங்கோடிகள் தருகிறார் அதிலே உரைப்பாட்டிலே ஐயா சொன்ன சில சொற்களை நான் சொல்லுகிறேன் என்ன கொண்டு வந்தார்கள் ஆளியின் அணங்கும் அரியின் குருளையும் வாழ்வரி பரளும் மதகரி கலவமும் குரங்கின் குட்டியும் குடாடி ஒளியலும் வரையாடும் வருடையும் மடமான் மரியும் நாவியின் பிள்ளையும் தேன்மொழி கிள்ளையும் இதெல்லாம் உரைப்பாட்டில் வருது உரைப்பாட்டில் சொல்லக்கூடிய இவையே என்ன போன்றவர்களுக்கு புரியலை நான் தெளிவாக விளக்கமாக சொல்ல ஐயா அதற்கு இப்பொழுது பொழிப்பு தருகிறார் இப்போ அந்த பொழிப்பு நான் சொல்கிறேன் இது தெளிவாக புரிஞ்சிடும் என்ன எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் யானை தந்தம் அகிலின் பொருட்கள் மான் மயிர்கவரி மது குடங்கள் சந்தன துண்டுகள் சிந்தூர கட்டிகள் அஞ்சன உருண்டைகள் அழகு சேர்க்கும் அரிதாரம் அரிதாரம் என்கிற சொல்லை இளங்கோடிகள் பயன்படுத்தி இருக்கிறார் மேக்கப் சாதனங்கள் அழகு சேர்க்கும் அரிதாரம் ஏலக்கொடி மிளகு கொடி கூவைப்பொடி கவலைக்கிழங்கு கொடி தேங்காய் மாம்பழம் பச்சிலை மாலை பலாப்பழம் வெள்ளைப்பூண்டு கரும்பு பூங்கொத்து பாக்குத்தாறு வாழைப்பழத்தாறு ஆளிக்குட்டி சிங்கக்குட்டி புலிக்குட்டி யானை கன்று குரங்குக்குட்டி கரடிக்குட்டி மலைவாழ் வரையாடு இளம் மான்குட்டி கத்தூரிக்குட்டி கீரிப்பிள்ளை தோகை மயில் நாவிப்பிள்ளை காணக்கோழி கிளி ஆகியன என்று எனக்கு பெரிய வியப்பு ஒவ்வொன்றாக உட்கார்ந்து அதை எழுதி தீர்த்திருக்கிறாரே என்பதுதான் சரி என்னவெல்லாம் சொல்லிவிட்டு அதிலே சொல்லுவது என்ன என்றால் விளக்கத்திலே தமிழில் உங்களுக்கு ஒன்று தெரியும் யானை கன்று என்று தான் சொல்லுவோம் பசுவின் கன்று ஆனால் குதிரை குட்டி காக்கைக்கு குஞ்சு அப்போ அந்த இளம் பிள்ளையாக இருப்பதற்கு தமிழிலே சில சொற்கள் தனியாக சொல்ல வேண்டும் இதுதான் மரபு இந்த இடத்தில் இளங்கோடிகள் அந்த இளம் பிறப்புக்கு எத்தனை சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை தான் விளக்கமாக தருகிறார் பாருங்கள் அணங்கு குருளை பரல் களபம் குட்டி மரி பிள்ளை போன்ற பல்வகை இளமை பெயர்கள் மரபு வழுவாமல் ஆளப்பட்டுள்ள நேர்த்தி அறிந்து இன்புருக இதுதான் விளக்க ஒவ்வொரு செய்யுளாக படித்து அந்த செய்யுனுடைய உட்பொருளை உள் வாங்கி விளக்கம் தந்திருக்கிறது படிப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனுடையதாக இருக்கும் இப்போது சேரமன்னன் சிலை எடுக்க விரும்புகிறான் கண்ணகிக்கு வடநாட்டில் போய் இமயமலையில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி வடவர் தலை மீது வைத்து கொண்டு வருகிறான் கேள்வி ஒன்று வருகிறது ஏன் புதிய மலையில் கல்லெடுத்து காவிரியில் குளிப்பாட்டியிருக்கக்கூடாதான்னு கேள்வி அதுக்கே அங்கே போகிற புதிய மலையிலேயே எடுத்து காவிரிகளை நீராட்டி இருக்கலாம் இல்லை இதற்கு சேரமன்னன் சொல்லுவதாக நான்கு வரிகள் இளங்கோடிகள் எழுதுகிறார் பொதியில் குன்றத்து கல்கால் கொண்டு முதுநீர் காவிரி முன்துறைப்படுத்தல் படுத்தல் மரத்தகை நெடுவாள் எம் குடி பிறந்தோர்க்கு சிறப்பொடி வரும் செய்கையோ அன்று இங்கேயே எடுத்து இங்கேயே குளிப்பாட்டி செலவச்சா எங்கள் குலத்துக்கு இப்படி வச்சுங்க தமிழ் குலத்துக்கு அது பெருமை இல்லை எனவே தான் அங்கே போனேன் என்ற செய்தி இதில் விளக்கம் என்ன சொல்லுகிறார் காவிரியை சொல்லுகிற போது இளங்கோடிகள் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் முதுநீர் காவிரி என்பது சொல் இப்போ விளக்கத்திலே அதை எடுத்துக்கொண்டு ஐயா கேட்கிறார் முதுநீர் காவிரி என்றதால் கங்கை ஆற்றினும் காவிரி ஆறு பழமையானது என்பது பெறப்படுமோ இது ஒரு கேள்வி இல்லைன்னா ஏன் முதுநீர் காவிரின்னு சொல்லணும் அதற்கு இன்னும் உள்ளே போய் விளக்கம் சொல்லுகிறார்கள் தெற்கு தாழ்ந்து வடக்கு உயர்ந்த நிலப்பயிற்சிக்கு பிறகுதான் அது ஒரு கதை இருக்குல்ல தெற்கு வந்து அகத்தியன் வந்து தான் இதை சமப்படுத்துனான்லாம் கதை அதை குறிப்புக்கு கொண்டு வருகிறார் தெற்கு தாழ்ந்து வடக்கு உயர்ந்த நிலப்பெயர்ச்சிக்கு பிறகுதான் இமயமலையும் கங்கை ஆறும் தோன்றியிருக்க முடியும் அதற்கு முன்னரே தெற்கே புதிய மலை காவிரி ஆகியவை இருந்திருக்கின்றன இந்த நிலவியல் உண்மைக்கு மாறாக எழுந்ததே அகத்தியன் விட்ட புது கரடி கதை என்பது இயல்பாக புலப்படுவதுதானே எண்ணி துணிவோமே என்று முடிக்கிறார் இப்போ என்ன வியப்பு என்றால் ஒவ்வொன்றை படிக்கிற போதும் அது தன்னுடைய சிந்தனைக்கு ஒத்த கருத்துக்கள் என்ன இருக்கிறோமோ என்ன இருக்கின்றதோ அதை அப்படியே பதிவு செய்திருப்பதுதான் இன்னொரு காட்சி வடநாட்டுக்கு செங்குட்டுவன் போகிறான் மிகப்பெரிய ஆரவாரமாக ஒலி எழுகிறது இந்த ஒலி கேட்டு வானத்திலே போய்கொண்டிருக்கூடிய முனிவர்கள் இறங்கி வந்தார்களா இது காட்சி இப்போ அந்த செய்யுளை சொல்லுகிறேன் வஞ்சி தோன் அவங்க வந்தவங்க ஆனால் வரும்போதே ரொம்ப தெளிவாக இது என்ன ஒலி யார் வரா எங்கே போகிறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரானுங்க வந்து வஞ்சி தோன்றிய வானவ கேளாய் யார் வந்த முனிவர்கள் இவங்ககிட்ட சொல்கிறாங்க வஞ்சி தோன்றிய வானவ கேளாய் மலையத்து ஏகுதும் வான்பேர் இமய நிலையத்து ஏகுதல் நின் கருத்து அகலின் எங்கே போகிறாய் இமயமலை பக்கமாக போகிறாய் அங்கே யார் வாழ்கிறாங்களா அருமறை அந்தனர் ஆங்கு உலர் வாழ்வோர் அங்கே அந்தணர்கள் பலர் வாழ்கிறார்கள் பெருநிலம் மன்ன காத்தல் நின் கடன் என்று ஆங்கு அவர் வாழ்த்தி போந்ததன் பின்னர் இது செய்யுள் மேலே போயிட்டு இருந்தவன் கீழே என்ன ஒலி கேட்குதுன்னு பார்த்து யார் எங்கேருந்து கிளம்பி எங்கே எல்லாம் தெரிஞ்சு வந்து இறங்கி இமயமலைக்கு போறியில்லப்பா இமயமலையில் அந்தணர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பாதுகாத்தல் உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கன்னு வாழ்த்திட்டு போயிட்டான் இது செய்யுள் இதுக்கு பொழிப்பெல்லாம் எழுதிட்டு விளக்கம் எழுதுகிறார் உலகம் முழுவதும் ஆளும் மன்னன் நீயாதலால் இமயத்தில் வாழும் மறையோரை காத்தலும் உனது கடமையாயிற்று என்றனர் அதுக்கு முதல் விளக்கம் சொல்கிறார் பிறரை காக்கும் கடமை தானே பெறப்படுமாதலால் கூறவில்லை போலும் ஏன் அந்தனர் வாக்கு பாதுகா பாதுகாத்துக் கொள் என்று அந்தணர் பாதுகாக்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால் போறவன் மற்றவர்களை இயல்பாவே காப்பான் என்பதால் இதை தனியாக சொன்னானோ இது ஒன்று ரெண்டாவது அல்லது அதனை காத்தல் மட்டுமே அந்தனர் கடமை போலும்னு முடிச்சார் அந்தனர் கடமை வந்து அங்க அந்தணர்கள் இருக்கிறாங்க அவங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறது போல இருக்குன்னு எனக்கு இதை படித்த உடனே ஒரு வியப்பு வந்து வியப்பு இல்லை அதை கேட்டு தெளி படிக்கணும் படித்து சொல்லணும்னு நினச்சேன் இந்த பார்ப்பார் பசு அறவோர் பத்தினி பண்டிர் மூத்தோர் குழவி இவங்களெல்லாம் விட்டுட்டு தீத்திருத்தார் பக்கமே சேர்க அப்படின்னு கண்ணையை சொன்னதாக வரும் பாருங்க அதுக்கு ஐயாவுடைய விளக்கம் என்னென்னு படிக்கணும்னு ஆசையாக இருந்தது ஆனால் அது வந்து ட்ரெஸ் பாஸ் மாதிரி ஆயிரும் எனக்கு மதுரகாண்டம் கிடையாதுன்றதுனால நான் அதற்குள் போகவில்லை ஆனால் தான் நினைப்பதை மாதவியை பற்றி ஐயா சொன்னார்கள் அல்லவா தொடக்கத்தில் அந்த ஒரு செய்தியை சொல்லத்தான் வேண்டும் மற்ற அது கேட்டு மாதவி மடந்தை நல்தாய் தனக்கு நல்திரம் படர்கேன் மணிமேகலையை வான் துயர் உருக்கும் கணிகையர் கோலம் காணாது ஒழிக என கோதை தாமம் குழலோடு களைந்து போதைத்தானம் புரிந்து அறம் கொள்ளவும் என்பது செய்வேன் கணிகையர் கோலம் மணிமேகலைக்கு கிடையாது என்று அவள் கூந்தலை நீக்கினாள் அவளை துறவியாக்கினாள் இந்த செய்தியை மாடலமரையோன் வந்து சொல்லுகிறான் மாதவி இப்படி ஒரு முடிவெடுத்ததை பற்றித்தான் தொடக்கத்திலே சொன்னார்களே அதை விளக்கத்தில் எழுதுகிறார் மாதவி புரட்சியின் தொடக்கம் காண்க ஒருவனும் ஒருத்தியுமாக வாழும் வாழ்க்கை மறுக்கப்பட்ட மாதவி அவ்வுரிமையைப் பெற புரட்சிக்காரி மாதவியாக இங்கே புரட்சி கொடி உயர்த்துதல் காண்க அவளோ அவள் வழிவந்த மாதவியோ கணிகை தொழிலில் ஈடுபடாமையும் ஈடுபடுத்த எவராலும் இயலாமையும் மாதவியின் வெற்றியே அன்றோ ஒருவனும் ஒருத்தியுமாக தானோ தன் மகளோ வாழ முடியாமை ஒரு குறைதான் கோவலனுடன் வாழ தலைப்பட்ட பின்னர் மாதவி தான் பெற்ற இல்லறமாம் நல்லறத்தை இழக்க விரும்பாது உறுதிபூண்டு இறுதி வரை போராடிக்கொண்டே இருந்தாள் இது அவள் போராட்டம் பெரியார் ஈவேரா அவர்களின் பெருமுயற்சியால் தேவதாசி சட்ட ஒழிப்பின் மூலம் அது நிறைவேறியது ஆகவே மாதவி காலம் தாழ்ந்தேனும் வென்றுவிட்டாள் என்போமா என்று அந்த விளக்கத்தை முடிக்கிறார் நானும் இதற்கு மேல் காலம் தாழ்த்தாமல் என் உரையை முடித்து விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இந்த விழா தலைமை ஏற்கவிருந்த நீதியரசர் இலக்குமணன் ஐயா அவர்கள் தலைமை உரையை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் அதை எங்கள் பெரியப்பா மகன் எழிலன் அவர்கள் படிப்பார்கள் ஒரு ஐந்து மணித்திலிகளுக்குள் முடிந்தவள் பெரும்புலவர் நன்னன் அவர்களே வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்களே ராணிமேரி கல்லூரி பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களே எத்திராஜ் மகளிர் கல்லூரி பேராசிரியர் அரங்கம் மல்லிகா அவர்களே நன்னன்குடி பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் பெரும்புலவர் நன்னன் அவர்களை நான் பல ஆண்டுகளாக அறிவேன் அவர் தாய் தமிழுக்கு தொண்டு செய்வதையே தமது வாழ்நாளில் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வருகிறார் அந்த வகையில் இன்று தங்கத்தமிழ் இலக்கியத்தின் முதற்காப்பியமான சிலப்பதிகாரத்தினை ஆராய்ச்சி செய்து ஆறடுக்கு முறை பதிப்பாக வெளியிடுகின்றார் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாரதியாரால் பாராட்ட பெற்ற சிலப்பதிகாரம் ஓர் ஒப்புயர்வற்ற நூல் சேர சோழ பாண்டிய மூன்று நாடுகளையும் இணைக்கும் கதை சிலப்பதிகாரம் சோழ நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டிலே மன்னனை வழக்கிலே வென்று சேர நாட்டிலே தெய்வமகளாக சிறந்த ஒரு சாதாரண குடிமகளாகிய கண்ணகியின் கதை இது மூன்று நாடுகளுக்கும் உரிய கதையாகையால் ஒரு துறவியாகிய இளங்கோவடிகள் இதை காய்த்தல் காய்தல் உவத்தல் இன்றி அற்புதமான காப்பியமாக எழுதியுள்ளார் படிப்பவர்களுக்கு எளிதில் விளங்கும் வகையில் உரை நடையும் செய்யலும் கலைந்த நடையில் எழுதியுள்ளார் இந்த காப்பியத்தில் எனது துறையைச் சார்ந்த வழங்கு வழக்குறை காதை பாராட்டும் வகையில் அமைந்துள்ளது வழக்கில் பாதிக்கப்பட்டவர் நமது ராமலிங்கம் போன்ற வழக்குரைஞரை நாடி போகாமல் தானே நேரில் வாதிட்டு வெற்றியடையும் பாங்கு எங்களை போன்ற சட்ட நிபுணர்களே வியக்கும் வண்ணம் உள்ளது எவ்வளவு துன்ப வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்தாலும் பாண்டிய மன்னனின் வாயிற் காவலனிடம் தான் வந்திருப்பதை கூறி அவன் மன்னனிடம் சென்று திரும்பும் வரை காத்து கொண்டிருக்கும் நயத்தக்க நாகரிகம் வாய்ந்தவளாக கண்ணகி திகழ்கிறாள் கண்ணீரை வடித்தவளாக என் முன்னிருக்கும் நீ யார் என்று மன்னன் கேட்ட அளவிலேயே அவன் மறு கேள்வி கேட்க இடமில்லாமல் வழக்கினை சாரச் சொன்னாள் புகாரில் புகழ்மிக்க வணிகனாகிய மாசாத்துவானின் மகனாக பிறந்து ஊழ்வினை துரத்த வாழ்தல் வேண்டி உன்னுடைய நகராகிய இந்த மதுரைக்கு வந்து என்னுடைய கார் விற்க முனைந்தபோது உன்னால் கொல்லப்பட்ட கோவலனின் மனைவினான் கண்ணகி என்பது என் பெயர் என்று இரத்தின சுரக்கமாக ஒரு விவரமிடாமல் விடாமல் சொல்லி முடித்தவுடன் மன்னன் வழக்கை தோற்றான் கண்ணகியின் சிலம்பு உடைக்கப்பட்டவுடன் உயிரைத் தோற்றான் பாண்டிய மன்னன் உயிர் விட்டது எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால் அவனது உயிர் நீதியில் வாழ்ந்திருந்தது நீதி பறந்தவுடன் அதுவும் பறந்து போயிற்று இப்படி எத்தனை எத்தனையோ சிறப்புகள் சிலப்பதி சிலப்பதிகார காரத்திற்கு உண்டு அதை ஆறுக்கு பதிப்பாக நன்னன் அவர்கள் இன்று வெளியிடுகின்றார்கள் இதனை தமிழ் கூறும் நல்லுலகம் வாங்கி படித்து பயன்பெற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் முடிக்கு முன் ஒரு வார்த்தை பெரும்புலவர் நன்னன் அவர்களின் தவப்புதல்வன் உலக புகழ்பெற்ற ஒப்பற்ற மருத்துவன் நன்னன் அண்ணல் பெயரால் இங்கு நினைவு பரிசு வழங்குகின்றனர் அண்ணலை பற்றிய வாழ்க்கை சிறு குறிப்பினை எனக்கு அனுப்பியிருந்தனர் அதை படித்தபோது என் கண்கள் குலமாயின தூக்கத்திலேயே மீளா தூக்கத்திற்கு ஆளாகி அனைவரையும் மீளா துயரில் சென்று விட்டார் பெரியாரது கொள்கையில் ஊறிய பெரும்புலவர் நன்னன் அவர்கள் இதனை எப்படி எடுத்துக்கொள்கின்றாரோ அறியேன் ஆனால் நான் சிலப்பதிகார வழியில் நின்று ஊழ்வினை என்றே கொள்வேன் எவ்வாறு சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் எழுப்பினானோ அதே போல இந்த பெருமகன் நன்னன் ந அண்ணன் நன்னன் அண்ணல் பெயரால் பரிசுகள் நிறுவியுள்ளமைக்காக நன்னன் குடியினரை பாராட்டுகின்றேன் அந்த பரிசுகளை என் கையால் வழங்கும் பெருமையை எனக்களித்த பெரும்புலவர் நன்னன் அவர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் எனது நன்றி நன்றி பரிசு பெறும் மாணாக்க மாணாக்கியரை வாழ்த்துகிறேன் அவ்வாறே ஐந்து குடும்பங்களை தேர்ந்தெடுத்து சேர்ந்த ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த தம்பதியினர் பத்து பேருக்கும் பாராட்டும் பரிசும் வழங்குவது பாராட்டத்தக்கது அவர்களையும் வாழ்த்துகிறேன் வாழ்க தமிழ் வளர்க சிலம்பின் புகழ் நன்றி வணக்கம்